ஐயா அவர்கள் இன்று நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவர்கள் இன்று நமக்கு மனிதனும் மறைப்பொருட்களும் என்ற ஒரு தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். பேராசிரியர் ஆர் மூர்த்தி ஐயா அவர்கள் செங்குன்றம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலராக சேவையாற்றி கொண்டு வருகிறார்கள். திருவள்ளூர் மண்டலத்தின் யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் பிரிவின் துணைத் தலைவராகவும் செயலாற்றி வருகிறார்கள். அழிஞ்சிவாக்கம் கிராமத்தில் கிராமிய சேவை திட்டத்தில் சிறப்பாக நடத்தி இதுவரை 100 கணக்கான அருள்நிதியர்களையும் 350 நபர்களுக்கு மேற்பட்ட அடிப்படை பயிற்சிகளையும் அளித்து திருவள்ளூர் மண்டலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் புதுப்பாக்கம் கிராமிய சேவை திட்டத்திலும் அறுத்தொண்டாற்றி வருகிறார்கள். கடந்த 17 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மனவளக்கலை பயிற்சிகளை பரப்பி செங்குன்றம் பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள மாத்தூர், மாதவரம், மணலி அறக்கட்டளைகளுக்கும் சென்று அருட்தொண்டு ஆற்றி சேவை செய்து வருகிறார்கள். சர்வதேச லயன்ஸ் இயக்கத்திலும் ஈடுபாடு கொண்டுள்ளார்கள். மேலும் அவர் சிவில் இன்ஜினியராக தனது தொழிற்துறையில் கடமையாற்றி சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற பேராசிரியர் ஆர் மூர்த்தி ஐயா அவர்கள் இன்று நமக்கு மனிதனும் மறைப்பொருட்களும் என்ற ஒரு தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்க ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சவுண்ட் ஓகேங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவுக்கு திருக்கோயில் அமைத்தார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். திருவள்ளூர் மண்டலத்தின் தலைவராக சிறப்பாக தொண்டாற்றி வரும் பேராசிரியர் அருள்நிதி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அவருடன் இணைந்து பணியாற்றும் துணைப்பேராசிரியர் அருள்நிதி ரவி ஆறுமுகம் செயலாளர் அவர்களுக்கும், பொருளாளர் பேராசிரியர் அருள்நிதி செம்பியன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மண்டலத்தின் சார்பாக ஜூம் இணைப்பின் மூலம் அனைத்து அறக்கட்டளையும் தொடர்பு கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வரும் துணைத் தலைவர் ஸ்மார்ட் பேராசிரியர் அருள்நிதி ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், அவருக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் செய்து கொண்டு வரும் பேராசிரியர் அருள்நிதி ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், அதுபோல இன்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் அருள்நிதி கோதண்டராமன் ஐயா அவர்களுக்கும், இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய பேராசிரியர் புஷ்பராஜ் ஐயா, நித்யானந்த தவம் இயற்றிய துணை பேராசிரியர் அருள்நிதி சாந்தி, வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் துணை பேராசிரியர் அருள்நிதி சிவரஞ்சனி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அறக்கட்டளையின் மனவளக்கலை ஆசிரியர்கள், அருள்நிதியர்கள், மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சிந்தனையாக நாம் மனிதனும் மறைப்பொருட்களும் என்ற கருத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம வாழ்க்கையில அடிப்படை தேவைகள் நமக்கு எல்லாம் தெரியும், உணவு, உடை, இருப்பிடம். மகரிஷி அவர்கள் இன்னும் விளக்கமாக அதை நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்துல தேவைகள் 3 என்ற பிரிவுல, பசி தாகத்தை போக்கிக் கொள்ள ஏற்படும் தேவைகள் மற்றும் தட்பவெப்ப சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள ஏற்படும் தேவைகள், 3வதாக கழிவுப் பொருட்கள் உந்து வேகத்தை நாம் போக்கிக் கொள்ள ஏற்படும் தேவைகள் என்று மிக சிறப்பாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதனால மனிதனுக்கு தேவைகள், பழக்கங்கள், சூழ்நிலைகள், புலன் இன்பங்கள்லாம் வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுது. இந்த உலகத்துல நாம 2 விதமான பொருட்களை பார்க்கிறோம். முதல்ல வந்து இந்த 5 புலன்களால நாம் தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு புறத்தே இருக்கக்கூடிய உலகியல் பொருட்கள். 2வதாக 5 புலன்களுக்கு அப்பாற்பட்டு
அகத்தே நாம் உணரக்கூடிய மறைபொருட்கள். இந்த மறைபொருள் என்று சொல்லும் போது நாமெல்லாம் கூட மறைபொருள் பற்ற விளையாட்டை விளையாடி இருக்கோம் சிறு வயதுல, எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்ணாமூச்சி விளையாட்டு. அது வந்து நம்ம கண்களை கட்டிக்கொண்டு எதிர்க்க இருக்க நபர்களை அவங்களுடைய ஒளியை வச்சு அனுமானத்தில் கண்டுபிடிப்போம். அதுபோல கண்களை திறந்து கொண்டு குழந்தைகளாக இருக்கும்போது அவரவர்கள் வேறு வேறு இடத்தில் ஒளிந்து கொள்வார்கள், அவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடிப்போம். மூன்றாவதாக நிலா முட்டை என்று இந்த மணல் நல சிறு சிறு நிலா போன்ற வடிவத்தில் மணலை வந்து குவித்து வேறு வேறு இடத்துல வச்சுருவாங்க, அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கக்கூடியது. இந்த விளையாட்டெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம், எதுக்காக இந்த மாதிரி விளையாடணும் அப்படி இருக்கும்போது இதே தான் ஞானிகளும் விளையாட்டா விளையாடினாங்க. அவங்க தேடினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட இறைநிலை, உயிர், மனம், ஜீவகாந்தம், கருமையம், இதை பற்றியெல்லாம் அவங்க வந்து சிந்திச்சாங்க. இதுதான் இன்னைக்கு நாம கருத்தா பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்துல 84 லட்சம் தோற்றங்கள் ஜீவ இனங்கள் இருப்பதாக ஞானிகள் சொல்றாங்க. இது இயற்கையா தோன்றியது. அது இல்லாம மனிதன் தன்னுடைய அறிவால இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றிக்கொண்டு பலாயிரக்கணக்கான பல பொருட்களை உருவாக்கி நாம் வாழ்க்கையில அனுபவித்து வரும். ஆனா இந்த செயற்கையான பொருட்கள் நம்ம வந்து அறிந்து கொள்றோம் இல்லையா, அதையெல்லாம் நாம சிற்றறிவு என்று சொல்றோம். இதனால அடையக்கூடிய இன்பங்கள் வந்து சிற்றின்பங்கள். அதை உணரக்கூடிய ஆத்மா ஜீவாத்மா. மற்றும் இந்த வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கை இல்லை என்று சொல்கிறோம். இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையை வந்து மனிதன் மனநிறைவான வாழ்க்கையை பெற முடியாது. நம்ம பார்த்து வருகிறோம், இப்போ மனித இனம் தோன்றி 60 லட்சம் ஆண்டுகள் ஆனதா நம்ம யூடியூப்லாம் தேடி பார்த்தோம். அப்போ 60 லட்சம் ஆண்டுகளில் கூட மனிதன் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியலன்னா அப்போ பொருள் சார்ந்த வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு நிறைவு தராது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுபோல இப்போ சமீபத்தில் வந்து இந்த கொரோனா வைரஸில் ஒவ்வொரு மனிதனும் தனிமையில் வீட்டில் அடங்க செய்தது குடும்பத்தில் குழப்பம் விளைவித்தது, சமுதாயத்தை நடுங்க செய்தது, நாட்டினை முடக்கியது, இந்த உலகத்தையே உலுக்கியது. அப்போ ஒரு வைரஸ் கிருமியால இந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும். மனிதன் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் வளர்ந்திருந்தாலும் இதுக்கு அதுக்குண்டான தடுப்பு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த இதையெல்லாம் தான் ஞானிகள் உணர்ந்து நமக்கு ஒரு ஆன்மீக தத்துவத்தை எல்லாம் கொடுத்து இருக்காங்க. இந்த மறைபொருட்களான இறைநிலை, உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மனம், இவற்றை அறிந்து கொள்ளும் அறிவு பேரறிவு என்றும், இதனால நாம் பெறக்கூடியது பேரின்பம் என்றும், அதை உணரக்கூடிய ஆத்மா பரமாத்மா என்றும், இதனால் நாம் பெறுவது முழுமை பெறும் என்றும் மகரிஷி அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. இப்போ மனிதன் இது வரைக்கும் ஆடிய ஆட்டங்கள், தேடிய செல்வங்கள் எல்லாம் இது வரைக்கும் மனிதனுக்கு எந்த விதமான முழுமையான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. அதனாலதான் இது வரைக்கும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று ஒரு பாடல்ல கூட நம்ம கேட்டிருக்கோம். அதனால இந்த வைரஸ் தாக்கத்தினால் ஏற்பட்ட துன்பங்கள் நம்ம சொல்ல முடியாது. பொருளாதார சிக்கல், எத்தனையோ 10 லட்சம் மக்களுக்கு மேலாக உயிரிழப்புகள், இதுக்கெல்லாம் காரணம் மனிதனுடைய புலன் மயக்கமும் மறைபொருட்களான இறைவன், உயிர், ஜீவகாந்தம், கருமையும், மனம் பற்றிய விளக்கம் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தது தான் அதற்கெல்லாம் காரணம். அப்போ இந்த உண்மைகள் இயக்க சிறப்புகளை தெரிந்து கொண்டு புலன்களால் புறத்தே காண முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டு அகத்தே உணர வேண்டும். அதனால தான் மறைபொருட்கள் நாம் என்று சொல்கின்றோம். இதுதான் இந்த மறைபொருட்கள் விளக்கத்தை தான் மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், குறிப்பாக தாயுமானவர், திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார், வேதாத்ரி மகரிஷி, விவேகானந்தர், ஔவையார் போன்றவர்கள்லாம் இந்த மறைபொருட்கள் விளக்கத்தை நமக்கு பல்வேறு வழியில் விளக்கமாக சொல்லிட்டு சென்றிருக்காங்க.
அதனாலதான் அவங்க எல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், முழுமை பேறு அடைந்தவர்கள் என்று சொல்கின்றோம். அவர்களை தான் நாம் நினைவில் கொள்கிறோம். பொருள் படைத்தவர்களை இந்த சமுதாயம் என்றும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. அதுபோல நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்து சென்றிருக்காங்க, அவங்களெல்லாம் நாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவர், திருமூலர் எல்லாம் இன்றும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டு அவருடைய கருத்துக்களை பின்பற்றி வாழ்ந்து வருகிறோம். முதல்ல நாம் மறைபொருளான இறைவனை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இறைவனை பற்றி 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்கு. பிரஞ்ஞானம் பிரம்மம், அதான் அறிவே தெய்வம் என்றும், அகம் பிரம்மாஸ்மி, ஆன்மாவே தெய்வம் என்றும், தத்துவமசி, நீயே அதுவாக இருக்கிறாய் என்றும், அயனாம்சம் பிரம்மம், தோற்றங்கள் அனைத்தும் பிரம்மம் என்றும் இறைநிலையை பற்றி இந்த 4 வேதங்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அப்புறம் இந்து மதத்தில் இறைவனை பற்றி இறைவன் தூணிலும் இருப்பவன், திரும்பிலும் இருப்பவன் என்று சொல்கிறது. கிறித்துவ மதத்தில் பரலோகத்தில் உள்ள பிதா என்று அழைக்கின்றது. இஸ்லாமியத்தில் இறைவனை எல்லையற்றவன், எங்கும் நிறைந்தவன் என்று சொல்கிறது. அதையே தாயுமானவர் அங்கு இல்லாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு இருப்பது எதுவோ அதுவே இறைநிலை என்று சொல்கிறது. திருமூலர் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கல்ல புலனைந்தும் காலாமணி விளக்கு என்று திருமூலரும், திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றும், வள்ளலார் இறைநிலையை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்றும், மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக அனைவருக்கும் பிரியமென்னும், எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று இறைவணக்க பாடல்ல நமக்கு இறைநிலை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் மகரிஷி அவர்கள் சுத்தே வெளியே தன்னிருக்க சுதந்திரத்து மாற்றல் அல்ல, இறைத்துகள்களாகி விண்களாகி மூலகங்களாகி பஞ்ச பூதங்களாகி கோள்கள் நட்சத்திரங்கள் சூரிய குடும்பங்கள் கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் மற்றும் அதில் பால்வெளி மண்டலம், அப்புறம் ஓரறிவு தாவரமும், ஈரறிவு புழுக்கள், 3 அறிவு பூச்சிகள், 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு பறவைகள் விலங்கினங்கள், 6வது அறிவு வரைக்கும் இறைநிலை இந்த சமுதாயத்தை உருவாக்கியது என்று சிறப்பாக நமக்கு பிரபஞ்ச தன்மாற்றம் உயிரின தன்மாற்றத்தில் சொல்லியிருக்காரு. இறைவனை உருவமற்றது எனவும், சுத்த வெளிய தெய்வம் என்றும், அதுவே அறிவாகவும் எல்லா தோற்றங்களிலும் சடப்பொருள்கள் மற்றும் உயிரினங்களையும் செயல்படுகிறது என்று மகரிஷி நமக்கு சிறப்பாக இறைநிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. இறைநிலையை வந்து நாம பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும், கடவுள், சக்தி, ஆதிநிலை, அனாதி, முக்தி, மோட்சம், வீடு பேறு, பேரின்ப நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவ ஐக்கிய முக்தி என்றும், கிறித்தவர்கள் இயேசு என்றும், இஸ்லாமியர் அல்லாஹ் என்றும் அவரவர்கள் வழிபடுகிறார்கள். இறைநிலையை வந்து ஆதி அந்தம் இல்லாதது என்றும், இறைநிலை உள்ளது அல்லது இல்லை என்ற விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும், புலன்கள் அற்றது ஆனால் உயிர்களுக்கு புலன்களை படைத்திருப்பது, 84 லட்சம் தோற்ற பொருட்களை உயிரினங்களை உருவாக்கி அனைத்தையும் காத்து மறைத்து வருகிறது, குணங்கள் அற்றது ஆனால் உயிரினங்கள் மனிதர்களில் வெளிப்படுவது, அசைவற்றது நிலையானது ஆனால் அசையும் பொருட்கள் உயிரினங்களை அசைப்பது, தோற்ற பொருட்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருப்பது, மிக மிக நுண்ணிய இயல்பும் இயக்கமும் உடையது, தவத்தால் நுண்ணிய அறிவால் அறியப்படுவது, இருப்பு நிலையில் இருளாகவும் இயக்க நிலை வெளிச்சமாகவும் இருப்பது என்று பல்வேறு கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். இது வரைக்கும் இறைநிலையை பற்றி பார்த்தோம். 2வதாக உயிர், உடலில் உயிர் இருக்க வரைக்கும் தாங்க மனிதனுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு. இந்த உடலை விட்டு உயிர் போச்சுன்னா இந்த உடலுக்கு பெருமை இல்லை. அதனால இந்த உயிரை நாம நீண்ட நாள் பாதுகாத்து வச்சுக்கணும். அதனால இப்போ சமீபத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கூட அவர்கள் 50 நாட்களுக்கு மேலாக அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து பாதுகாக்க முடியல, ஒரு மருத்துவமனையுடைய எம்டியை காப்பாற்ற முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மருத்துவம் வந்து என்னதான் முன்னேறினாலும் ஒரு சில கிருமிகளினுடைய தாக்கம் அவர்களுக்கு அதிகமாகி அந்த துன்பத்தை போக்க முடியாமல் இந்த உயிர் போய்விடுகிறது. அதனால இந்த உயிரை பாதுகாப்பதற்கு நாம் மிகவும் முக்கியமாக
பயிற்சிகளை முறையாக செய்ய வேண்டும். அதை வந்து காதறிந்த ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கு என்று பட்டினத்தார் கூட நேற்று விளக்கத்தில் கூட ஒரு பேராசிரியர் விளக்கினாரு. திருமூலர் அவர்கள் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும், உடலை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று இந்த உடலை பேணுவது மிக மிக அவசியம் என்று சிறப்பாக பாடல்களில் சொல்லியிருக்காங்க. அதுபோல மகரிஷி அவங்க இறை துகள்களே விண்களாகி விண்கள் சீவயனங்களில் மனிதர்களில் உயிராக இயங்குகிறது என்றும், இதை அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உள்ளது என்றும் நாம் சொல்கின்றோம். இந்த உயிர் சக்தி தான் மனித உடலில் ஆற்றலாகவும் மன ஆற்றலாகவும் உடல் ஆற்றலாகவும் மன ஆற்றலாகவும் செயல்படுகிறது. இது வந்து மிக நுண்ணிய நுண்ணிய இயக்கம். உயிர் துகள்களாக அணுக்களாக 6 பில்லியன் அதாவது 60 கோடி அணுக்கள் இந்த உடல் முழுவதும் சுற்றி வருகிறது என்றது ஒரு மாபெரும் இயக்கம். இந்த உயிர் தான் நம் உடல்ல இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சீரான முறையில் நடைபெற முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனாலதான் வந்து ஒருவர் மரணம் அடைந்தால் நாடியை பார்ப்பது உடலில் சூடு மூச்சு காற்று வித்து சக்தி வெளியேறுவது போன்றதை பரிசோதித்து நாம பார்க்கிறோம். இந்த உயிரின் அளவை திருமூலர் அவர்கள் ஒரு பசுவின் ரோமத்தை எடுத்து அதன் நீளம் எவ்வளவு இருக்கோ அதை வந்து 100 பாகமா பிரித்து அதில் ஒரு பாகத்தை எடுத்து அதை 1000 பிரித்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மிக மிக நுண்ணிய அளவுன்னு சொல்றாரு. அவர் வாழ்ந்த காலம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். இப்போ நமக்கு எளிதில் புரிய ஒன்று நான் வந்து ஒரு சிந்தனை தோன்றியது அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம அன்றாட பயன்படுத்த ரூபாய் நோட்டுகள் இருக்கு. ஒரு 10 ரூபாய் நோட்டை ஒன்று எடுத்துங்க, அந்த 10 ரூபாய் நோட்டை நீளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிமீட்டர் இருக்கும். அந்த 100 மில்லிமீட்டரை ஒரு பாகமாக எடுத்தால் அதனுடைய கனம் எவ்வளவோ அந்த 1 மில்லிமீட்டர் இருக்கும். அந்த கனத்தை 1000 பாகமாக பிரித்து பாருங்கள், எந்த அளவுக்கு மிக மிக நுண்ணியமோ அதை நம்ம எளிதில் புரிந்து கொள்ளலாம் இந்த உதாரணம். ஏன்னா இது வரைக்கும் நானும் வந்து இந்த பசுவின் ரூபத்தையும் இது வரைக்கும் பார்த்து புரிஞ்சிக்க முடியல. மற்றவங்களுக்கு சொல்லும் போதும் அதை வந்து அவங்க ஒரு கற்பனையாக நினைக்கிறாங்க. இதை ரூபா நோட்டு நம்ம பக்கத்தில் பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுருப்பாங்க, டக்குன்னு எடுத்து அது எளிதில் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோல் இந்த உயிர் சக்தி வித்துவில் இருந்து தான் நமக்கு தொடர்ந்து கிடைக்கிறது என்றதை மகரிஷி நமக்கெல்லாம் விளக்கமாக சொல்கிறார்கள். அதுபோல முன்னாடி ஒரு பாடல்ல ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் கள்ளனாய் ஏற்பிடற்கும் தீயனாய் நல்லாருக்கும் புலனாய் நாடு என்றும், நந்தவனத்தில் ஓராண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தூண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்று இந்த உயிரின் மதிப்பை உணராமல் நாம் இந்த உடலை கெடுத்து கொள்கிறோம். அதனால இந்த உயிரினங்கள் தோன்றுவதும் மறைவதும் வித்து கழிவில் தான். ஒரு கடிகாரம் இயங்குவதற்கு எப்படி செல்லு தேவைப்படுதோ அதுபோல இந்த உடலை இயக்குவதற்கு இந்த உயிர் தேவைப்படுகிறது. மனிதனின் ஆயுள் 120 வருடங்கள் இந்த உடலில் உயிர் தங்குவதற்கு இறைநிலை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த உயிர் வளம் காப்பதற்காக மகரிஷி நமக்கு காய்கல்ப பயிற்சி, அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குதல், இளமை காத்தல், முழுமையை விரட்டுதல், முதுமையை விரட்டுதல், இறப்பை தள்ளி போடுதல் என்று நமக்கெல்லாம் சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்துருக்காங்க. 5 அளவு முறை காப்பது, வித்து சக்தியின் தரம் திறம் அளவு பொறுத்து தான் உயிர் இந்த உடலில் தங்கும். அதனால வித்து சக்தியை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தேக்கு மரம் போரி இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. 3வதாக நாம் ஜீவகாந்தத்தை பார்க்க இருக்கிறோம். ஜீவகாந்தம் மனிதர்களில் உடலில் உள்ள உயிர் துகள்களின் சுழற்சினால் வெளியேறும் அலை என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எப்படி ஜீவகாந்தம் இந்த ஃபேன் சுத்தினா நமக்கு காத்து வருவதோ அதுபோல உயிர் துகள் சுழற்சியினால இந்த உடல் முழுவதும் இந்த ஜீவகாந்தம் சுற்றி வருகிறது. இந்த உடலுக்கு வெளியே இருந்தால் இதை வான்காந்தம் என்றும், அதன் மூலமாக தான் அந்த வான்காந்தத்தின் மூலமாக தான் நான் இப்போ செல்ஃபோனு டிவி இன்டர்நெட்டு இப்போ ஜூம் இணைப்பு நடப்பதெல்லாம் இந்த வான்காந்த தொடர்பில் தான். அதே ஆற்றல் உடலுக்குள்ள மின்துகள் உயிர்த்துகள் சொல்லும் போது வருவதனால் ஜீவகாந்தம் என்றும், அந்த ஜீவகாந்தத்தினால்தான் நாம் வந்து 5 புலன்களை இயக்க முடிகிறது. தோல்நாள் தொடு உணர்வு, நாய்க்கினால் சுவை உணர்வு, மூக்கினால்
வாசனை உணர்வு, கண்களால் பார்வை உணர்வு, காதினால் கேட்கும் திறன், இதெல்லாம் நாம உணர்றோம். எப்படி வந்து இந்த ஜீவகாந்தம் இந்த உடலில் உள்ள அனைத்து செல்களையும் பிடித்து வச்சிருக்கிறது. இப்போ ஒரு கட்டடத்தை பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு செங்கல்களுக்கு இடையே வந்து ஒரு சிமெண்ட் கலவை இருக்கும். சிமெண்ட் மணல் தண்ணியை கலந்து ஒரு கலவை வச்சு அதை சேர்த்திருப்பாங்க. அதுபோல ஜீவகாந்தமானது உடலில் உள்ள அனைத்து 60 கோடி செல்களையும் பிடித்து வச்சிருக்கிறது. அப்போ இந்த ஜீவகாந்தத்தை நம்ம மின்சாரம் மூலமாக உணரலாம். ஏசியில வந்து ஒரே மின்சாரம் தான். ஏசியில குளிர்ந்த காற்றா வெளிப்படுது, ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டியா வெளிப்படுது, ஹீட்டர்ல சூடா வெளிப்படுது. அதுபோல இந்த சாண்டல் ஸ்ப்ரேயர், இது கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னா அதுல வந்து சந்தனம் தெளித்து வாசனை நமக்கு தெரியுது. டியூப்லைட்ல வெளிச்சமா ஒளியா நமக்கு வெளிப்படுது. ஸ்பீக்கர்ல ஒளி, அதாவது நம்ம காதுகளுக்கு கேட்கக்கூடிய ஒளி அலைகளா வருது. ஆனா ஆற்றல் இடமும் ஒண்ணுதான், வெளிப்படுவது 5 விதத்துல. இதுதான் மகரிஷி நம்ம ஜீவகாந்தம் பஞ்சத்தன் மாத்திரை என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுபோல ஜீவகாந்தம் அழுத்தம், ஒளி, ஒளி, சுய மனம் என்ற உணர்வுகளுக்கு பயன்படுது. தோல்ல தொடு உணர்வு, நாக்கள் சுய உணர்வு என்றதை நம்ம பார்த்தோம். பிறகு ஜீவகாந்த வரவு வந்து நமக்கு உணவு, நீர், வான்காந்தம், பூமியின் சுழற்சி, வான்கோள்களின் சஞ்சாரம் இதன் மூலமா நமக்கு கிடைக்குது. செலவு புலன்கள் மூலமாக, அதாவது குறிப்பாக கண்கள் மூலமாக 83% என்றும், மற்ற புலன்கள் வழியாக 17% செலவாகுது. தூக்கம் வந்து நமக்கு வர்றது ஜீவகாந்தம் காலையிலிருந்து 20 வரை செலவாயிட்டு அதை சமப்படுத்துறதுக்காக தான் நமக்கு தூக்கம் வருது. அதனால தான் 6-7 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் வேணும்னு நம்ம சொல்கிறோம். எப்படி செல்போனை நம்ம மறுநாள் பயன்படுத்துறதுக்கு சார்ஜ் பண்ணுறோமோ 100%, அதுபோல நம்ம தூக்கமும் நல்லா தூங்கி சார்ஜ் ஏற்றிங்கன்னா தான் மறுநாள் நம்மளுடைய பணிகளை சிறப்பாக செய்ய முடியும். ஜீவகாந்த செலவு அளவு முறையோடு இருந்தால் தான் அது இன்பம் இருக்கும். அதிகம் மீறினால் துன்பமாக நம்மை துன்பப்படுத்தும். வரவை விட செலவு அதிகமானால் துன்பம், குறைவாக இருந்தால் இன்பம், சமமாக இருந்தால் அமைதி. வரவு மட்டும் இருந்து செலவு மிக மிக குறைவாக இருப்பது தான் பேரின்ப நிலைக்கு நம்ம அழைத்து செல்லும் என்று ஜீவகாந்தத்தை பார்க்கிறோம். 4வதாக கருமையம், இதுதான் வந்து நம்ம உடல்ல வந்து உடல் மையம் என்றும், உயிர் மையம் என்றும், ஜீவகாந்த மையம் என்றும், மூலாதாரம் என்றும், ஆத்மா என்றும், ஆன்மா உள்ளம் என்று பல்வேறு பெயர்கள் அழைக்கிறோம். அந்த காலத்தில் அதனாலதான் அரைஞான் கயிறு அந்த இடத்துல கட்டி அதை உணர்வு ஏற்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த கருமையத்தை வந்து தெய்வீக நீதி என்றும் என்று மகரிஷி சொல்றாங்க. இந்த ஆலமரத்தின் விதையில அடக்கமாக இருப்பது, அதனுடைய பழம் சுண்டைக்காயை விட சின்னது, அதனுடைய விதை எல்லை விட சின்னது, ஆனா அதில் உள்ள அறிவும் ஆற்றலும் பெரிய பறந்து விரிந்த ஒரு ஆலமரத்தை உருவாக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு. அதுபோல நம்மளுடைய கருமையம் பல பதிவுகளை கொண்டிருக்கிறது. எப்படி கம்ப்யூட்டர் சிப்ல பலாயிரக்கான படல்கள், பலாயிரக்கான நம்பர்கள் பதிவாயிருக்கோ, அதுபோல நம்ம கருமையத்தில் இருக்கு. அதுபோல செல்போன் சிம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது, அதுலேயும் பலவிதமான பலாயிரக்கணக்கான பதிவுகள் இருக்கு. அதுபோல மனிதனுடைய சரித்திரம், நீண்ட சரித்திரம் இருக்கு இல்லையா, 4.5 கோடி ஆண்டுகள் சரித்திரம்னு சொல்றாங்க இந்த பிரபஞ்சம் தோன்றி. அப்போ ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு வந்து விலங்கினுடைய கருமைய பதிவுகள், அதுவும் மிக நுண்ணிய அலைவடிவில் சுருக்கி பதிவு செய்யக்கூடிய மையம். அதுபோல பசு, மகரிஷி சொல்லுவாங்க பசுவின் தோற்றத்தை பார்க்கும்போது அது கொசு அளவில் நம்முடைய கண்களில் பதியும், அது நுண்ணிய அளவில் நம்முடைய கருமையத்தில் பதியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல கருமையத்தில் பார்க்கும்போது சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மம்லாம் நம்ம கருமையத்தில் பதிவாக இருக்கு. இதை கொண்டுதான் நம்முடைய ஆகாமிய கர்மமும் செயல்படும். கருமையத்தில் கலங்கங்கள் இருக்குதுன்றதுக்கு அடையாளம் உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல். இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இந்த கருமையத்தை போக்கிக் கொள்ளலாம்ன்றது தான் மகரிஷி வந்து தவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு கலங்கம் வந்து ஒரு 50 கிராம், உதாரணத்துக்கு ஒரு 50 கிராம் நீல பவுடர் எடுத்து ஒரு மக்கில் கரைச்சிங்கன்னா அதனுடைய அடர்த்தி அதிகமாக தெரியும். அதே பக்கெட்டில் கரைச்சிங்கன்னா கொஞ்சம் அடர்த்தி குறையும். அது பெரிய அண்டாவில் கரைச்சிங்கன்னா இன்னும் அடர்த்தி குறையும். ஒரு குளத்தில் கரைத்தால் அடர்த்தி தெரியாது, அதே வந்து உயரில் கரைத்தால் தெரியாது, அதே கடலில் கரைச்சிங்கன்னா மிக மிக ஒன்றுமே தெரியாமல் போயிடும்.
அதுபோல நாம் இந்த கருமையத்தில் உள்ள கலங்களை போக்கிக் கொள்வதற்கு ஆழ்ந்து ஆழ்ந்து தவமையற்றி ஏற்றி ஆக்கினை தவம் சாந்தி துரியம் முதல் துரியாதீத தவத்துல போய் அங்க அந்த இறைநிலையோடு ஒன்றி ஒன்றி இயக்கும் போது நம்முடைய சஞ்சீத கர்ம பதிவுகள் எல்லாம் போகுது என்று மகரிஷி நமக்கு சிறப்பாக தவத்தை வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. ஆக்கினையில் ஆகாமிய கர்ம பதிவுகள் நீங்கும், துரியத்துல பிராரப்த கர்ம பதிவுகள் நீங்கும், துரியாதீதத்துல சஞ்சீத கர்ம பதிவுகள் நீங்கும். பிறகு மனம், கடைசியாக மனதை பற்றாம் ஒரு 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்வோம். மனதை அடக்க நினைத்தால் அலையும் என்றும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும் என்றும் மகரிஷி நமக்கு சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜீவகாந்த அலையேதான் மனம், மனதின் உயர்வு மனதின் உயர்வே தான் மனிதனின் உயர்வாகும். புலன்களின் மூலமாக பொருட்கள் அல்லது நபர்களை தொடர்பு கொண்டு ஏற்கனவே பெற்ற அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்தலையே மனம் என்கிறோம் என்று மனிதருக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க மகரிஷி. மனம் புலன்களின் மூலமாக பெறும் அனுபவ அனுபவங்களின் பதிவுகளை மூளை செல்களின் வழியாக கருமையத்தில் அலை வடிவில் சுருக்கி பதிவு செய்கிறது. தேவைப்படும் சமயத்தில் விரித்து காட்டும் இயல்புடையது. இப்போ ஒரு 2 நிமிஷம் நாம எல்லாரும் கண்களை மூடிக்க ஒரு பிராக்டிக்கலா நம்ம ஒரு இது உணர போறோம். அனைவரும் கண்களை மூடி உங்களுடைய சிறு வயது ஞாபகம், உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 4 வயது, நீங்க எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த பிறந்த வீடு அப்படியே கவனிங்க. அந்த கிராமம் அல்லது நகரம் அப்படியே வந்து உங்களை கொண்டு போய் பள்ளியில சேர்க்கறாங்க, முதல் வகுப்போ எல்லாம் வந்து எல்கேஜி எதுலயோ வந்து அந்த பள்ளியினுடைய அமைப்பு, முதன் முதலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தமிழாசிரியர், கூட படித்த மாணவ செல்வங்கள், அப்படியே முதல் வகுப்பிலிருந்து படிப்படியாக 8ஆம் வகுப்பு வரை பாஸ் செய்து பிறகு எஸ்எல்சி வந்து ஒரு பள்ளியில் சேர்ந்திருக்கீங்க, அந்த ஞாபகம். அப்போல்லாம் எஸ்எல்சியினுடைய ரிசல்ட் வந்து பேப்பரில் வரும், நீங்கள் அந்த ரிசல்ட் வந்து கேட்டு தேர்வில் வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சியோடு இருக்கும் தருணம். அப்படியே எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு +2 சேர்ந்திருக்கீங்க, அதை முடித்து கல்லூரி சென்றிருந்தால் அந்த கல்லூரியின் தோற்றம், கல்லூரி படிப்பை முடித்து பிறகு வேலையில் சேர்ந்தால் முதல் முறையில் சேர்ந்த அந்த வேலையின் அனுபவம், எந்த இடத்தில் சேர்ந்தீங்க, அந்த சம்பளம் வாங்கியது, பிறகு அப்படியே வந்து உங்களுக்கு திருமணம் செய்விக்க பெற்றோர்கள் முடிவு செய்து எவ்வளோ பேரை பார்க்குறாங்க, உங்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நிச்சயதார்த்தம் நடக்குது, அந்த நிச்சயதார்த்த தருணம், அந்த நிச்சயதார்த்தம் முடிந்து திருமண மேடைக்கு வந்திருக்கீங்க, திருமண மேடையில் ரிசப்ஷன் நடக்குது, மறுநாள் காலையில் மணமேடையில் இருவரும் அமர்ந்திருக்கீங்க, 10 பொருத்தங்கள் பார்த்து நவகிரகங்கள் துணை கொண்டு 8 திக்கும் சென்று உறவினர்களை அழைத்து சப்த சுரங்களை செய்து அறுசுவை உணவு பரிமாறி பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 மறைகள் ஓதி 3 முடிச்சு போட்டு 2 உள்ளங்கள் ஒன்றாக இணையக்கூடிய திருமணம் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நிறைவேறியது. அன்று முதல் இன்று வரை நீங்கள் பெற்ற இன்பங்கள், வாழ்க்கை இன்பங்கள் எல்லாம் அப்படியே நினைத்து பார்க்குறீங்க. வாழ்க வளமுடன், கண்களை திறத்துங்க. இதுதாங்க நம்ம கருமயத்தில் உள்ள பதிவுகள். இதெல்லாம் நீங்க வந்து இது முன்னாடி நினைச்சு பார்த்தீங்களா எனக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த நேரத்துல உங்களை கொஞ்சம் வேகமா சொன்னாலும் ஏதோ அதை நினைத்து நீங்க அந்த மலரும் நினைவுகளை உங்க மனதில் அசை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதுதான் கருமயத்துல நுண்ணிய அளவில் நாம் ஏற்கனவே 3 வயது முதல் பெற்ற அனுபவங்களை எல்லாம் புலன்கள் வழியாக மூளை செல்கள் வழியாக கருமையத்தில் பதிவு செய்து மனம் தேவைப்படும் சமயத்தில் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதுதான் மனதின் வேலை.
இப்படிப்பட்ட மனதை நாம் எந்த அளவுக்கு அமைதியாக சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த மனதை வளப்படுத்தும் கலையை தான் மகரிஷி அவர்கள் நமக்கு மனவளக்கலை என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டலத்திற்கும் இதை நிகழ்ச்சியை சிறப்பாக ஆரம்பம் முதல் நடத்தி கொண்டு வரும் பேராசிரியர் ராதா பிரகாஷ் அவர்களுக்கும் ஜபலிங்கம்மையா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு நீங்கள் அனைவரும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், சிறந்த மெய்ஞானம் பெற்று வாழ்க்கையில் இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவியல் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மனிதனந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்ற 16 செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்து உங்கள் குடும்பத்திற்கும் மனவளக்கலைக்கும் திருவள்ளூர் மண்டலத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் பெருமை சேர்க்க வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.